நம்முடைய ஆண்டவரும் இரட்சகரும் கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே நாம் காண இருக்கிற தலைப்பு கிறிஸ்தவ குடும்பத்திற்கான அத்தியாவசிய குணங்கள் என்ற தலைப்பிலே. இது 31வது வகுப்பு. இந்த வருடத்தில் நாம் ஒரு புதிய தொடரை துவங்கினோம், குடும்பத்தில் கிறிஸ்தவம் என்ற தலைப்பிலே. இதுவரைக்கும் நாம் கண்டதான 30 தலைப்புகள் உங்களுடைய ஸ்கிரீனில் காண்பித்திருக்கிறேன். இதை பார்க்க வேண்டும் என்று பிரியப்படுகிறவர்கள் நம்முடைய யூடியூப் சேனலில் சென்று குடும்பத்தில் கிறிஸ்தவம் என்ற பிளேலிஸ்டிலே போய் பார்த்தீர்கள் என்றால் இதுவரைக்கும் எடுத்ததான 30 வகுப்புகளும் இன்றைய நாள் வரைக்குமான வகுப்புகளும் அதிலே உங்களுக்கு கிடைக்கும். அதை எடுத்து நீங்கள் குடும்பத்திலும் சபையிலும் பயன்படுத்த முடியாய். உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். அநேகர் இதை பிரசங்கிக்கிறீர்கள், அநேகர் உங்களுடைய வேத வகுப்புகளிலே இதை எடுத்து பயன்படுத்துகிறீர்கள். ஆகவே நான் தேவனுக்கு நன்றிகளை செலுத்துகிறேன். நிச்சயமாக நம்முடைய குடும்பங்கள் தேவனுக்குள்ளதாக இன்னும் அதிகமாய் வளர்ந்து கனி கொடுக்கும்படியாய், அவரை மகிமைப்படுத்தும்படியாய், நம்முடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் கிறிஸ்துவை பிரதிபலிக்கும்படியாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாயிருக்கிறது, அவருடைய சித்தமாயிருக்கிறது. நம்முடைய வாழ்விலே அதற்கான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாய் இத்தனை தகவல்களை நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் இந்திய நேரப்படி 8:30 ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த நாளின் செய்திக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். கிறிஸ்தவ குடும்பத்திற்கான அத்தியாவசிய குணங்கள். கிறிஸ்தவ குடும்பம் என்பது நம்ம எல்லாரும் பெயர் பெற்றவர்கள், ஆனால் நம்முடைய குடும்பத்திலே கிறிஸ்தவம் இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டியது அவசியம். ஆகவே தான் இந்த தலைப்பு, குடும்பத்திலே கிறிஸ்தவம் இருக்கிறதா. கிறிஸ்தவ குடும்பம், கிறிஸ்டியன் ஃபேமிலினா பெரிய பேர், நிறைய கிறிஸ்டியன் பேரா வச்சுக்க வேண்டியது, பைபிள் எங்க இருக்குன்னு தேட வேண்டியது, தூசி தட்டி அதை எடுத்து போக வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கான பல இடங்கள்ல அது இருக்கு. அது காலம் மாறிக்கொண்டிருக்கிறது, காலங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது. இப்போ கிறிஸ்தவ குடும்பத்தில சில முக்கியமான சில குணங்கள் இருக்க வேண்டியது அவசியம். அநேக தலைப்புகள் இருந்தாலும் அநேக குறிப்புகள் இருந்தாலும் இந்த தலைப்பின் கீழே ஒரு 4 அல்லது 5 குறிப்புகளை உங்கள் முன்னதாக நான் வைக்கிறேன். அது மேண்டேட்ரி, அத்தியாவசியமான அவசியமான குணங்கள் என்று சிலவற்றை நான் உங்கள் முன்னதாக பட்டியலிடுகிறேன். முதலாவது, திருமணத்தை பற்றியதான நிரந்தரமான ஸ்திரமான அசைவில்லாத ஒரு உணர்வு இருக்க வேண்டியது கணவனுக்கும் மனைவிக்கும் அவசியமாய் இருக்கிறது. திருமணம் செய்து முடித்ததுக்கு பின்பு நான் யார், என்னுடைய ஈடுபாடு என்ன, என்னுடைய அவசியம் என்ன, என்னுடைய பொறுப்பு என்ன என்று ஒரு கணவனும் ஒரு மனைவியும் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் அங்கு இருக்கிறது. ஏன் புரிந்து கொள்ள வேண்டும்? திருமணத்திற்கு பின்பு தங்களுடைய பழைய வாழ்க்கையிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேகர் குடும்பத்திலே பிரச்சனைகள் ஏராளம் ஏற்பட்டு தங்களுடைய புதிய பொறுப்பிலே புதிய அந்த சூழலையில் அங்கீகரித்து கொள்ளாமல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடக்காததுனாலே அவர்கள் ஒருவருக்கொருவர் அங்கு கஷ்டத்திலே அமிழ்த்தப்படுகிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மத்தேயு எழுதினதான சுவிசேஷ புத்தகம் 19வது அதிகாரம் 3-6 முடிய நான் வாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்து சொல்லுகிற காரியத்தை பாருங்கள். 19வது அதிகாரம் மத்தேயு புத்தகம் 3-6 முடிய. அப்பொழுது பரிசேயர் அவரை சோதிக்க வேண்டும் என்று அவரிடத்தில் வந்து, புருஷனானவன் தன் மனைவியை எந்த முகாந்திரத்தினாலாகிலும் தள்ளிவிடுவது நியாயமா என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதையும், இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான்,
அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா? இப்படி இருக்கிறபடியினால் அவர்கள் இருவராய் இராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். ஆகையால் தேவன் நினைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார். எத்தனை தடவை அதை வாசிச்சிருப்போம்ல. ஆனா என்ன அங்க வலியுறுத்தப்படுகிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். தேவன் ஆணும் பெண்ணுமாகத்தான் முதலிலே உருவாக்கினார். ஆகவே ஒருவனுக்கு திருமணம் நடந்துவிட்டால் அவர்கள் என்ன செய்ய வேண்டுமா? புருஷனானவன், முதலாவது புருஷனுக்கு சொல்லப்படுகிறது. ஆகவே புருஷனானவன் என்ன பண்ணணும்? தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு, அப்படின்னா விரட்டி விட்டுட்டு ஓடி போய் அவர்களை கண்டுகொள்ளாமல், அவர்கள் எப்படியாவது வாழ்ந்து கொள்ளட்டும், நான் இப்பொழுது எனக்கென்று ஒரு மனைவி வந்துவிட்டால் நான் அவளை தான் பார்த்து கொள்ள வேண்டும், என்னுடைய தாயும் தகப்பனையும் நான் கரட்டி விட்டனும் அப்படிங்கிற அந்த அர்த்தத்துல சொல்லப்படவில்லை. தன் தாய் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான். அந்த வார்த்தையை கவனிச்சிங்களா? இசைந்திருப்பான், மனைவியோட இசைந்திருப்பான்னா என்ன அர்த்தம்? இதுவரைக்கும் நீ யாரோட இசைந்திருந்தாய்? தகப்பனோட இசைந்திருந்தாய். இதுவரைக்கும் நீ தாயோட இசைந்திருந்தாய். ஆனால் இப்பொழுதோ உனக்கு திருமணம் ஆகிவிட்டது. உன் தகப்பனையும் உன் தாயையும் நீ இதுவரைக்கும் இசைந்திருந்து அல்லது சார்ந்திருந்ததை காட்டிலும் இப்பொழுது நீ யாரை சார்ந்திருக்க வேண்டுமாம்? உன் மனைவியோடு இசைந்திருக்க வேண்டும். அந்த பதம் புரியுதா? இப்போ தகப்பனையும் தாயையும் விட்டு அப்படின்னா எதற்கு விடணும்? இசைவிலே இசைந்திருக்க வேண்டும், மனைவியோடு இசைந்திருக்க வேண்டும். அப்படி என்றால் என்னுடைய பிரதானம், என்னுடைய ஒப்புதல், என்னுடைய அட்டாச்மெண்ட் யாரோடு இருக்கிறது என்றால், இசைவு யாரோடு இருக்கிறது என்றால், மனைவியோடு இருக்கிறது. திருமணத்திற்கு முன்பு என்னுடைய இசைவு யாரோடு இருந்தது? அப்பாவோடு அல்லது அம்மாவோடு. ஆனால் திருமணத்திற்கு பின்பு ஒரு புருஷன் யாரோடு இசைந்திருக்கிறான் என்றால், தன்னுடைய மனைவியோடு இசைந்திருக்கிறான். திருமணம் ஆனதுக்கு அப்புறமும் எங்க அம்மா இப்படிதான் சொன்னுச்சு, எங்க அப்பா இப்படிதான் சொன்னாரு, எங்க தங்கச்சி இப்படித்தான் சொல்லுது, எங்க அக்கா இப்படித்தான் சொன்னாங்க, எங்க சித்தி, எங்க பாட்டி அப்படின்னு மனைவியை இரண்டாம் பட்சமாக வைப்பது தவறு. கணவனுக்கு முதலாவது அந்த இடத்துல மனைவி அந்த ஸ்தானத்தை பிடிக்கிறார். அதற்கு அப்புறம்தான் தாயும் தகப்பனும் தங்கையும் பாட்டியும் மாமாவும் உறவுகள் எல்லாம். அதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். எப்ப தாலி கட்டி ஆயிடுச்சோ அப்பொழுது அந்த புருஷனுக்கு மனைவிதான் முக்கியம், மனைவிதான் அங்கு இசைந்திருக்கிறான். அதாவது இதுவரைக்கும் அவன் இசைந்திருந்தது, அதை விட்டுவிட்டு இப்பொழுது இசைவு யாரோடு இருக்கிறது? மனைவியோடு இருக்கிறது. அந்த உணர்வு முதலாவது கணவன் மனைவி புரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய பொறுப்பு யாரிடத்துல இருக்கிறது? நான் யாருடைய பொறுப்பை பார்த்து கொள்ள வேண்டும்? நான் யார், என்னுடைய அவசியம் என்ன என்பதை அந்த உணர்வு அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறது. இப்பதான் சொல்றாரு ஆறாவது வசனம், இப்படி இருக்கிறபடியினால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாயிருக்கிறார்கள். அதனாலதான் அவர் சொல்றாரு, ரெண்டு சரீரம்னு நீ நினைக்காத, நீ ஒரே சரீரம் தான், நீ தான் உன் மனைவி, உன் மனைவி தான் நீ. இப்போ என்னுடைய சரீரத்திற்கு ஒரு பிரச்சனை என்றால், பக்கத்துல உள்ள சரீரத்திற்கு முதல்ல நான் ஓடி போய் உதவி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னுடைய சரீரத்துக்கு நான் வரமாட்டேன். ரெண்டு பேர் நம்ம உட்கார்ந்துருக்குறோம், பக்கத்துல உள்ளவருக்கு கொசு கடிக்குது அப்படின்னா, எனக்கு கொசு கடிக்குதுன்னா என் கை முதலாவது எங்க போகும்? முதல்ல என்னுடைய கைக்கு போகும், ஏன்னா அது என்னுடைய சரீரம். அதுக்கப்புறம் தான் பக்கத்துல உள்ளவங்களுடைய சரீரத்தை நான் பார்க்க போகிறேன். ஏனென்றால் என்னுடைய சரீரத்தை நான் இசைந்திருக்கிறேன். அப்ப என்னுடைய மனைவிக்கு உள்ள காரியங்கள் எனக்கு முதலாவது வருகிறது. அதை புரிந்து கொள்ள வேண்டும். எபேசியர் 5:31 வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். எபேசியர் 5:31 வசனம், இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள்.
பவுல் அப்போஸ்தலன் எபேசு பட்டணத்துக்கு எழுதும் பொழுது இயேசு கிறிஸ்து சொன்ன அதே வார்த்தையை மீண்டும் இந்த இடத்துல வலியுறுத்துகிறார். தகப்பனையும் தாயையும் விட்டு மனைவியோடு இசைந்திருப்பான். அதாவது இதுவரைக்கும் நீ இசைந்திருந்தது, சார்ந்திருந்தது தாயும் தகப்பனும், ஆனால் இனிமேல் அப்படி அல்ல, உனக்கு மனைவி வந்து விட்டாள். அந்த ஒரு உணர்வு நமக்கு வர வேண்டும். அப்போ புருஷனுக்கு தானே இப்படி சொல்லியிருக்கு, நம்ம வந்து மனைவி என்ன பண்றது, மனைவி வீட்டுக்கு வந்தானே எப்ப பாரு தன் வீட்டை பத்தியே யோசிக்கிறது, எங்க தம்பி, எங்க அண்ணன், எங்க அம்மா, எங்க அப்பா, ஏன் தங்கச்சி அப்படின்னு. புருஷன்தான் அப்படி இருக்குன்னா மனைவி அதுக்கு மேல, எதுக்கெடுத்தாலும் தன்னுடைய வீட்டுக்காரர்களுக்கு தான் முதல் செய்தி போகும், முதல்ல அங்கதான் போகும். என் தம்பிக்கு தான், என் தங்கச்சிக்கு தான், எங்க வீடு தான் முக்கியம். நிறைய கவனிச்சு பாருங்க, திருமணம் ஆனதுக்கு அப்புறம் கணவன்மார் சொந்தக்காரர்கள் அந்த குடும்பத்தில் இருக்க மாட்டாங்க, அந்த குடும்பத்தின் பிள்ளைகள் யாரோட நெருக்கமா இருப்பாங்கன்னா அம்மாவுடைய வழியில உள்ளவங்க கூட தான் நெருக்கமா இருப்பாங்க. அப்பா வழியில உள்ள சொந்தங்களோடு பிள்ளைகள் நெருக்கமாவே இருக்க மாட்டாங்க, ரொம்ப ரேர். எல்லா குடும்பத்தையும் எடுத்து பாருங்க, எல்லார் குடும்பத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், கணவனும் மனைவியும் திருமணம் ஆகி பிள்ளைகள் பெற்றெடுத்ததுக்கு அப்புறம் அந்த பிள்ளைகள் யாரோடு அதிகமாக நெருக்கமா இருப்பார்கள் என்றால் அம்மா வழியில இருக்கக்கூடிய சொந்தங்கள் இடத்துல அதிக நெருக்கமா இருப்பார்கள். அப்பா வழியிலே உள்ள சொந்தங்கள் இடத்துல அந்த நெருக்கம் குறைந்திருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, அங்க தலை தூக்கி நிக்கிற அது யாரு அப்படின்னா, சத்தமில்லாம ஆட்சி செய்யறது வீட்டுல பெண்மணிகள். பைபிள் என்ன சொல்லுது, சங்கீதம் 45:10 வாங்க. சங்கீதம் 45:10, குமாரத்தியே கேள், நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள், உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் என்ன பண்ணணுமா, மறந்து விடு. அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார், அவர் உன் ஆண்டவர், ஆகையால் அவரை பணிந்து கொள். நடக்குதா சொல்றாரு, குமாரத்தியே உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள், நல்லா யோசித்து பார்ப்பா, உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்து விடு, அப்பதான் உன் ராஜா அதாவது உன் புருஷன் உன்னில் பிரியப்படுவார் என்று அவர் சொல்லுகிறார். வீட்டில ஏன் சண்டை, வீட்டில ஏன் சச்சரவு, முன்னாடி அவ்வளவு அன்பா இருந்த கணவன் இப்பொழுது ஏன் பேசுறதே இல்லை, பேசுறத குறைச்சிட்டாரு, அவ்வளவு அன்பா இருந்த கணவன் எதுக்கெடுத்தாலும் ஓடி ஓடி செஞ்சவர் இப்ப ஏன் அமைதியா இருக்கிறாருன்னா, காரணம் என்ன, அவர் எத்தனையோ தடவை சொல்லி பார்த்துட்டாரு, பேலன்ஸா பண்ணல, ஒரு லாரியில வந்து ஒரு பக்கம் நிறைய லோடு ஏத்துன மாதிரி சாஞ்சுக்கிட்டே குடும்பம் ஓடிக்கிட்டு இருக்கு, அவரும் இழுத்து 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 பாக்குறாரு, முடியல, அவர் டயர்ட் ஆயிட்டாரு. இப்ப என்ன பண்றாரு, பேசாம அவரு நம்ம வேலை உண்டு நம்ம உண்டுன்னு போய்கிட்டு இருக்கிறாரு. இந்த அம்மா தன்னுடைய வேலையை பார்த்துட்டு சந்தோஷமா தன்னுடைய குடும்பத்தாரோடு தன்னுடைய பிள்ளைகளை அதிகமாக இணைத்து வண்டி ஒரு பக்கமா இழுத்துக்கிட்டே ஓடுறது மாதிரி ஆகிவிட்டார். அப்போ அதனுடைய விளைவு என்ன நடந்ததுன்னா, புருஷனுக்கும் மனைவிக்கும் ஆன இடைவெளி கூடிவிட்டது, புருஷனுக்கும் மனைவிக்குமான அன்பு குறைந்து விட்டது, புருஷனுக்கும் மனைவிக்குமான பேச்சுவார்த்தைகள் தளர்ந்து விட்டது. ஏன் அப்படின்னா, வீட்டம்மா தன்னுடைய ஜனத்தையும் தன்னுடைய தகப்பனையும் சார்ந்திருப்பதுனாலே, கணவனையோ கணவன் வீட்டாரையோ பேலன்ஸ் பண்ணாததுனாலே, தன்னுடைய வீட்டாரோடு எவ்வளவுக்கு அதிகமாக அவர்கள் உறவு வைத்திருக்கிறார்களோ அதே உறவு குறைந்தபட்சம் ஒரு 50% தன்னுடைய கணவனுடைய வீட்டாரோடு இருக்கிறதா அப்படின்னா, நடைமுறையிலே அது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. அதனுடைய விளைவு என்ன நடந்தது, குடும்பத்திலே சமாதானம் சந்தோஷம் எல்லாம் குறைந்து போனது. ஆதியாகமத்துல 2:24 ஆரம்பத்திலே சொன்ன காரியம் இதுதான் இயேசு கிறிஸ்து கோட் பண்றார். ஆதியாகமம் 2:24,
இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான். அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இந்த உணர்வு திருமணத்துக்கு ஏற்பட்டதுக்கு அப்புறம் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் வர வேண்டும். நிரந்தரமான அந்த உணர்வு வேண்டும், ஸ்திரமான உணர்வு வேண்டும். நான் இப்பொழுது குடும்பஸ்தன், நான் இப்பொழுது கணவன், நான் இப்பொழுது மனைவி, ஆகவே எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய தன்மை இப்படித்தான் இருக்க வேண்டும். யார் எங்களுக்கு பிரைமரி, யார் எங்களுக்கு செகண்டரி என்பதை அவர்கள் புரிந்திருக்க வேண்டும். அது அவசியமான ஒன்றாக இருக்கிறது. இரண்டாவது, உண்மையான மற்றும் வளரும் அன்பு. உண்மையான மற்றும் வளரும் அன்பு அந்த இடத்துல இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. 1 கொரிந்தியர் 13:4-7 முடிய நாம் பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 13:4-7 முடிய நான் வாசிக்கிறேன். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினம் அடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். நிறைய தடவை படிச்சிருப்போம், பல தடவை நம்ம படிச்சிருப்போம். குடும்பத்திற்குள்ளே அன்பு என்று ஒன்று இருக்கிறது உண்மை. ஆனால் அது பிராக்டிக்கலாக இருக்குதா அப்படின்னா இல்லை. பிராக்டிக்கலா இருக்கிற அன்புக்கும் இயல்பாக இருக்கிற அன்பிற்கும் வித்தியாசம் உள்ளது. இயல்பான அன்பு என்னது? எனக்குன்னு ஒரு வீடு, எங்க பிள்ளைங்க, என் மனைவி, என் புருஷன், காலையில் எந்திரிச்சு அவருக்கு நான் சமையல் பண்ணி கொடுக்கணும், அவர் வேலைக்கு போகணும், பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகணும், இது என்னுடைய வீடு, நான் பக்கத்து வீட்டில் போனா என்னுடைய வீட்டுக்கு நான் திரும்பி வந்துடணும், நான் ஊருக்கு போனா எங்க வீட்டுக்கு நான் போயிடணும், இதெல்லாம் கடமை, இதெல்லாம் ஒரு அடிப்படையான ஒரு அன்பு. ஆனா அந்த அன்பின் வெளிப்பாடு இருக்குதா அப்படின்னா இல்லை. என்னென்ன அந்த அன்பின் வெளிப்பாடு இருக்க வேண்டியது என்று இந்த இடத்துல பவுல் பட்டியலிட்டார். எப்படி அன்பு இருந்தா நீடிய சாந்தமும் தயவும் இருக்குமா? இருக்குதா? காலையில துணி எடுத்து உள்ள போட்டுருங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு நான் வெளியே போனேன், சாயந்தரம் 5 மணி ஆயிடுச்சு, இன்னமும் துணி எடுத்து போடல, துணி எடுத்து காஞ்ச துணியை எடுத்து உள்ள போடல, மழை வந்து ஈரமா போயிருச்சு. உங்களுக்கு எத்தனை தடவை சொல்றது? கொஞ்சமாவது கேக்குறீங்களா? கொஞ்சமாவது ஒரு வார்த்தையாவது கேக்குறீங்களா நீங்க அப்படின்னு சண்டை வரும். இது ஒரு சின்ன உதாரணம் தான் சொல்றேன். நிறைய நமக்கு உதாரணங்கள் சொல்ல முடியும் குடும்பத்தை குறிச்சு. 32 வருஷமா ஊழியத்துல இருக்கிறேன், எத்தனையோ என்னுடைய குடும்பம், எத்தனையோ குடும்பங்கள், நம்ம எல்லாருமே பார்த்துட்டு தான் இருக்கோம். குடும்பத்துல எதுக்கெல்லாம் சண்டை வருது? சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை வரும், எதுக்கு எடுத்தாலும் சண்டை வரும். டயத்துக்கு புறப்படலையா, இங்க வரலையா, இதை நீ செஞ்சியா, நான் சாம்பார் தான் எனக்கு பிடிக்காதுன்னு தெரியுமில்ல, இதை நீ பண்ணல, இந்த கலர் துணியை போடாதுன்னு எத்தனை தடவை சொல்றேன் உனக்கு, இந்த புடவையை கட்டவே கட்டாத, இப்படி கட்டு, அதை செய், உங்க வீட்டுக்கு போன் அடிச்சியா, போன் அடிச்சா 5 நிமிஷத்துல கட் பண்றது இல்ல, போன் நான் கூப்பிட்டா உடனே எடுக்கிறது இல்ல, எத்தனையோ காரியங்கள். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. இருக்கா? வீட்டுக்கு டயத்துக்கு வர்றது அன்பு மாத்திரம் இல்ல, பொறுமையா இருப்பது, நீடிய சாந்தம், தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அது ரொம்ப மேட்டர், ரொம்ப 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 பெரிய மேட்டர். அன்புக்கு பொறாமை இல்லை. எப்படி சின்ன சின்ன விஷயத்துல எல்லாம் நாம் பொறாமைப்படுகிறோம், சாதாரண காரியங்கள்ல பொறாமை. ஒருவேளை தன்னுடைய கணவனிடத்துல தன்னுடைய மாமியார் அல்லது தன்னுடைய மாமனார் அல்லது தன்னுடைய நாத்தனார் கணவனிடத்துல யாராவது கூடுதல் அன்பாக இருந்தால் மனைவிக்கு பொறுக்குதா? கிடையாது. மனைவியினிடத்துல அவர்களுடைய அம்மாவோ, அவர்களுடைய அப்பாவோ, அவர்களுடைய அண்ணனோ, அவர்களுடைய தம்பியோ,
அக்காவோ தங்கையோ கூடுதல் அன்பாக இருந்தால் கணவனுக்கு பொறுக்குதா? கிடையாது. பொறாமை, குடும்பத்திற்குள்ளே பொறாமை. கொஞ்சம் தன்னுடைய மகனோ தன்னுடைய மகளோ நல்ல வேலைக்கு போய் கொஞ்சம் காசு சேர்த்து வளர்ந்து விட்டார்கள் என்றால் பெற்றோர் பொறாமைப்படுகிறார்கள். எங்கேயாவது பார்த்திருக்கிறோமா பழைய காலங்கள்ல? ஆனா இப்ப நடக்குது. தன்னுடைய பையன் சம்பாதிச்சுட்டானா பெற்றோர் பொறாமைப்படுகிறார்கள். மருமகள் நகை அணிந்திருந்தால் மாமியாருக்கு வயிறு எரியுது, திக்கு 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 திக்குன்னு எரியுது. மருமக நல்ல வாழ்க்கை வாழ்றாளே அப்படின்னா மாமனாருக்கும் மாமியாருக்கும் கொந்தளிக்கிறார்கள். எவ்வளவு ஒரு கீழ்த்தரமான ஒரு செயல்பாடு. அவ எங்க கடந்தா, அவ எப்படி கடந்தா அவனுடைய வாழ்க்கை? இன்னைக்கு பாரு என்ன சீவி சிங்காரிச்சு ஜோடிச்சு கிடக்குறான். அப்புறாம என் மகன் அவளை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் என் மகன் வாழ்க்கை நல்லா இருக்கு அப்படின்னு நினைக்கிறது இல்ல. என் மகனும் என் மருமகனும் நல்லா வாழ்றாங்க, சந்தோஷமா வாழ்றாங்க அப்படின்னு நினைக்கிறது இல்ல. ஒருவருடைய வளர்ச்சியை பார்த்து மற்றவருக்கு பொறாமை. ஆனா என்னன்னா நாங்க அன்பு செலுத்துறோம். எவ்வளவு மோசமான ஒரு வாழ்க்கை தரம் பாத்தீங்களா? அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது இருமாப்பா இராது. அதெல்லாம் சொல்லணுமா? தன்னை புகழுமா? தன்னைதான் புகழுது, வேற யாரும் புகழுது? அடுத்தவனை எனக்காவது புகழ்றோமானு வாயே வராது. ஆஹ் ஓகே, சந்தோஷம், அவ்வளவுதான். புகழ்வதற்கு வாய் வராது. ஆனா தன்னை பத்தி பேச சொல்லுங்க. காலையில இருந்து நைட்டு வரைக்கும் பட்டியல் பட்டியலா சொல்லி இன்னும் கொஞ்சம் தான் சொல்லியிருக்கேன், இன்னும் நிறைய இருக்கு, அப்புறம் பேசுவோம் அப்படின்னு சொல்லி வைப்பாங்க. தன்னை புகழ்வது, அன்பு இருந்துச்சுன்னா தன்னை புகழாது. அயோக்கியமானதை செய்யாது. அயோக்கியமானதுன்னா யோக்கியம் இல்லாதவைகள். எதெல்லாம் சீர்கேடோ அதெல்லாம் செய்யறது, எதெல்லாம் சரியானதோ அதை செய்யறது இல்ல. யோக்கியமானவைகளை சரியானதை செய்வதல்ல, ஆனா அயோக்கியமானதை சீரான சீர்கேடானவற்றை செய்து கொண்டே இருப்பது. இப்ப பாரு, ஒன்னு காரியத்தை சொன்னோம்னா அது மாதிரி செய்யறதே கிடையாது. வேணும்னு அதான் தேவன் சொன்னார், இயேசு கிருஷ்ணன் சொன்னாரு, ஒருவன் என் வார்த்தையை கேடு என்னில் அன்பா இருக்கிறவனா இருந்தால் என் வார்த்தையை அவன் கேட்பான். தெளிவா சொன்னாரு, ஐ திங்க் யோவான் 14:23 நினைக்கிறேன். என்னில் அன்பா இருக்கிறவன் நான் சொல்வதன்படி செயல்படுவான்னு சொன்னார். ஒரு கணவன் மீது அன்பா இருக்கிற மனைவி, அல்லது மனைவி மீது அன்பா இருக்கிற கணவன், பெற்றோர் மீது அன்பா இருக்கிற பிள்ளைகள், பிள்ளைகள் மீது அன்பா இருக்கிற பெற்றோர் என்ன பண்ணுவாங்கன்னா யோக்கியமானதை செய்வார்கள், அயோக்கியத்தை செய்ய மாட்டார்கள். தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், எல்லாவற்றையும் தாங்கும், எல்லாவற்றையும் விசுவாசிக்கும், எல்லாவற்றையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். பிராக்டிக்கலா இது ரொம்ப கஷ்டம் இல்ல? அன்பு அப்படின்னா எவ்வளவு என்னவோ ரொம்ப சிம்பிளா சொல்லிடுறோம். அன்புனா என்ன? பக்கத்துல உட்கார்ந்துக்கிறது அன்பா, பொறுமையா இருக்கிறது அன்பு, சினம் அடையாமல் இருப்பது அன்பு. கோபம் எடுத்தோன்னா இருக்கிற கையில இருக்கிற தூக்கி அடிச்சிடுறது. எங்க அன்பு? பைபிளை தூக்கிட்டு பிரசங்கம் அன்பு. ரொம்ப நம்ம கவனமா இருக்கணும். குடும்பத்திலே அத்தியாவசியமான குணங்களிலே அன்பு அதுவும் பிரதானமாக அந்த இடத்துல இருப்பது அவசியம். மூன்றாவது, குடும்பத்தினரிடையே இருக்க வேண்டிய தெளிவான தகவல் தொடர்பு, தகவல் பரிமாற்றங்கள். கணவன் தன்னுடைய தகவலை எல்லாம் மனைவி கிட்ட சொல்ல வேண்டும். மனைவி தகவல்களை எல்லாம் கணவனிடத்திலே, பெற்றோர்கள் அவசியமானவற்றை பிள்ளைகளிடத்திலே, பிள்ளைகள் தன்னுடைய எல்லா காரியத்தையும் தன்னுடைய பெற்றோரிடத்திலே பகிர்ந்து கொள்ள வேண்டும். அந்த தகவல் தொடர்பு குடும்பத்தினரிடையே இருக்க வேண்டியது அவசியம். என்ன என்ன நடக்குது,
என்ன திட்டம் பண்ணியிருக்கிறோம், இதெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒருவருக்கு ஒருவர் தகவல்களை தெரிவித்துக் கொள்ள வேண்டியது அவசியம். சீக்ரெட் இருக்கக்கூடாது கணவனுக்கும் மனைவிக்கும். அவர் எதையுமே சொல்ல மாட்டார், எது எடுத்தாலும் அவங்க அம்மா கிட்ட தான் முன்னு சொல்லுவாரு. நான் வந்துட்டேன்னா அப்படியே வாய மூடிட்டு இருந்துருவாரு, டாபிக்கே மாத்திருவாரு அப்படின்வாங்க. அதே மாதிரி மனைவி எந்நேரம் பார்த்தாலும் போன்ல தான் இருக்கிறான், நான் வந்தோடனே அவ உடனே சேனலை மாத்திக்கிறார், தகவலை மாத்திக்கிறார். கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே ரகசியம் இருக்கவே கூடாது. இருவருக்கும் ஒரு இரண்டு விதமான சேனல் அங்கு இருக்கவே கூடாது. ஏனென்றால் இருவரும் ஒரே சரீரம் என்று வேதாமம் சொல்லுகிறது. கணவனும் மனைவியும் ஒரே திங்கிங்ல இருக்க வேண்டியது அவசியம். இப்ப தகவல், தெளிவான தகவல் தொடர்பு அவர்களுக்கு மத்தியிலே குடும்பத்திலே இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. நீதிமொழிகள் 5:22 என்ன சொல்லுது? துன்மார்க்கனை அவனுடைய அக்கிரமங்களே பிடித்துக் கொள்ளும், தன் பாவ கயிறுகளால் கட்டப்படுவான். கவனிச்சீங்களா? துன்மார்க்கன் எப்படி மாட்டிக்கிறானோ அவனுடைய அக்கிரமங்களினாலே மாட்டிக்கொள்கிறான், கிரமமாக செய்யாதவைகளினாலே மாட்டிக்கொள்கிறான். அக்கிரமாய் செய்கிற எந்த காரியமும், மனைவியோ பிள்ளைகளோ கணவனோ யாரா இருந்தாலும், அவர்கள் கிரமமின்றி செய்யக்கூடிய எந்த காரியமும் நிச்சயமாக வெட்ட வெளிச்சத்திற்கு வரும். அப்படியே பாசமா இருக்கிறது மாதிரி காட்டிக்க வேண்டியது, ஆனா என்னன்னா அதுல ஒரு தகவல், தனக்கு வேண்டிய ஒரு காரியம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக பயங்கர பாசம் திடீர்னு வெளிப்படும். அது எதுக்கு அப்படின்னா, நமக்கு ஒரு காரியம் நடக்கணும், ஒரே விசாரிப்பா இருக்கும். கடைசியா பார்த்தா அவங்களுக்கு ஒரு தேவை இருக்கும். அப்படி அல்ல, தகவல் தொடர்பு அப்படிங்கிறது எப்பொழுது நம்ம காலையில மத்தியானம் சாயந்தரம் எந்நேரமும் நம்ம வந்து ஒருத்தர் ஒருத்தர் நினைத்துக் கொள்கிறோம்னா அதை விசாரிப்போம். என்னமா நல்லா இருக்கியா, எப்படி இருக்கிற, சாப்பிட்டியா, போனியா, வந்தியா, என்ன பண்ண, எல்லாம் நம்ம விசாரிப்போம். அதை விட்டுட்டு திடீர்னு மாசத்துக்கு ஒரு தடவை வருஷத்துக்கு ஒரு தடவை ஞாபகம் வந்து, ஐயோப்பா நான் ரொம்ப பிஸி ஆகிட்டேன், எப்படி இருக்கிற, நல்லா இருக்கியா அப்படின்னு தேன் ஒழுக பேசினா அப்போ அதுக்கப்புறம் என்ன வரப்போகுது அப்படின்னா, ஏதோ ஒரு தேவையை வெளியே கொண்டு வரப்போகிறார்கள். அது வந்து குடும்பம் கிடையாது, அது ஏதோ ஒரு சர்வீஸ் மாதிரி ஆகி போயிடும். குடும்பம் என்றால் அதுல தெளிவான தகவல் தொடர்பு இருக்க வேண்டியது அவசியம். அடுத்தது, குடும்பத்திலே அதிகாரம் உள்ளவர்களுக்கு மரியாதையை கொடுக்க வேண்டும். குடும்பத்திலே அதிகாரம் உள்ளவர்களுக்கு மரியாதையை கொடுக்க வேண்டும். குடும்பத்திலே யாருக்கு அதிகாரம் இருக்கிறது? கணவனுக்கு அதிகாரம் இருக்கிறது. ஏன் கணவனுக்கு அதிகாரம் இருக்கிறது? அந்த குடும்பத்திற்கு கணவன் தான் தலைவன். எப்படி பைபிள் சொல்லுது பாருங்க, 1 Corinthians 11:3. ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையா இருக்கிறார் என்றும், ஸ்திரீக்கு புருஷன் தலையா இருக்கிறான் என்றும், கிறிஸ்துவுக்கு தேவன் தலையார் இருக்கிறார் என்றும் நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். தலை போயிருச்சுன்னா சரீரம் ஒண்ணுமே கிடையாது. சரீரம் எவ்வளவு பெரிய சரீரமா இருந்தாலும் தலை போயிருச்சுன்னு சொன்னா சரீரத்தை தூக்கி குப்பையில போட்டுறணும். அப்போ அந்த தலை எவ்வளவு முக்கியம், வண்டி ஓட்டும் பொழுது என்ன சொல்லுவாங்க, தலைய முடிக்கோ, ஹெல்மெட் போட்டுக்கோ, பாடி விழுந்தா பிரச்சனை இல்லையா, பாடி விழுந்தா சரி பண்ணிக்கலாம், கை கால் உடஞ்சா சரி பண்ணிக்கலாம், காயம்பட்டா பிரச்சனை இல்லை, உயிராது மிச்சம் மீதும். ஆனா தலை போயிருச்சுன்னா உயிர் போயிடும். அதனால தலைய நீங்க பத்திரமா பார்த்துக்கோங்க. நம்ம மலையில நடந்து போனோம் அப்படின்னா உடனே உடம்ப பொத்திக்க மாட்டோம், டக்குன்னு தலையை பொத்திக்கிறோம். ஏன் தலையை பொத்துறோம்? தலை இம்பார்ட்டன்ட். அது 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 போயிருச்சுன்னா எல்லாமே வேஸ்டா போயிடும். உடம்பு நனைஞ்சா பரவாயில்ல, தலையை மாத்திரம் வந்து பாதுகாத்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் வந்து குளிக்க சோம்பேறி பண்ணப்பட்டுட்டு உடம்ப நினைக்கிறதுக்கு போல தலையை மாத்திரம் தலையை நினைச்சிட்டு போற ஜனங்கள்லாம் இருக்காங்க. தலை ரொம்ப முக்கியம். அதாவது அதிகாரம் உள்ளவர்கள் அவர்களுக்கு வேண்டிய மரியாதையை நாம் கொடுக்க வேண்டும். அந்த மரியாதையை நாம் கொடுக்க தவறினால்
அது குடும்பத்திற்கு இழுக்காக வந்து அமைந்துவிடும். இயேசு கிறிஸ்துவை தேவன் என்ன பண்ணிருக்கிறார் பாருங்க, 2 அதிகாரம் 10-11, இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கு பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்ற நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். எதற்காக அவரை கர்த்தராக்கினார்? அவருக்கு முன்னாடி நாம முடங்கணும், அவருக்கு முன்னாடி எல்லாரும் கீழ்ப்படியணும், அதாவது அதிகாரத்திற்கு நாம் கீழ்ப்படியணும். குடும்பத்திலே கணவனை மதிக்க வேண்டும். மனைவி தன்னுடைய கணவனை மதிக்காத குடும்பம் இன்று நாகரிகம் என்று அழைக்கப்படுகிறது. அது தவறு. கணவனை பெயர் சொல்லி அழைக்காதிருங்கள். கணவனை மரியாதையோடு நடத்துங்கள். டேய் அப்படிங்கிறது, பெயர் சொல்லி கூப்பிடுறது, அவன் இவன் சொல்றது. குடும்பத்துல அதிகாரம் உள்ளவருக்கு நாம் மரியாதை கொடுக்க வேண்டும், அது கட்டாயம். நீங்கள் கிறிஸ்துவை மதிக்கிறதாக இருந்தால் உங்கள் கணவனை நீங்கள் மதிக்க வேண்டும், அவ்வளவுதான். இட்ஸ் வெரி சிம்பிள். கிறிஸ்துவுக்கு கணவனை நீங்கள் மதிக்கவில்லை என்றால் நீங்கள் கிறிஸ்துவை மதிப்பதற்கு அறியாதவர்கள் அல்லது மதிக்காதவர்கள், அவ்வளவுதான். அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, யோவான் 14:23, நான் ஏற்கனவே கோட் பண்ணது. யோவான் 14:23 இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடு வாசம் பண்ணுவோம். இயேசுவை நான் நேசிக்கிறேன், அன்பு செலுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கணவனை நீங்கள் மரியாதை செலுத்தாமல், உங்கள் மனைவிக்கு நீங்கள் இசைந்தில்லாமல், உங்கள் குடும்பத்தை நீங்கள் கவனிக்காமல், அவரவர் தனித்தனி சேனலிலே நீங்கள் உங்களுடைய செய்திகளை ஒதுக்கி வைத்துக் கொண்டிருந்தீர்கள் என்றால் நீங்கள் கிறிஸ்துவினுடைய சரீரத்திலே அங்கமானவர்கள் என்றோ தேவனுடைய பிள்ளைகள் என்றோ நாம் சொல்லிக்கொள்வதிலே ஒரு கேள்வி எழும்பிவிட்டது. நாம் நம்மை திருத்திக் கொள்ள வேண்டும். நான் யார் குடும்பத்திலே, நான் யார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது அவசியமான ஒன்று. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். கிருபையும் இரக்கமும் அன்பும் நிறைந்த எங்கள் தேவாதி தேவனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் போற்றுகிறோம். நீர் எங்கள் வாழ்க்கையில செய்து வருகிற எல்லா நன்மைகளுக்காக நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம் அப்பா. தேவரீர் குடும்பத்திற்கு வேண்டிய அத்தியாவசியமான குணங்களை நாங்கள் இந்த நாளிலே கண்டிருக்கிறோம் அப்பா. நீர் எங்களை ஆசீர்வதி, உம்முடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் செவி கொடுக்க உதவித்தாரோம். எல்லாவற்றையும் எங்கள் ஆண்டவர் எங்கள் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தேவனே, ஆமேன். கர்த்தருடைய நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். தொடர்ந்து நீங்கள் இதை பாருங்கள், அநேகருக்கு இதை பகிர்ந்து கொடுங்கள். தேவனுடைய நாமத்தினாலே நான் மீண்டும் உங்களை வாழ்த்துகிறேன். வருகிற சனிக்கிழமை இன்னொரு தலைப்பிலே நான் உங்களை சந்திக்கிறேன். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக, ஆமென்.